எங்களை பொறுத்தளவில் குறிப்பாக என்னை பொறுத்தளவில் என்று வைத்துக் கொள்ளலாம். மாண்புமிகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் மக்கள் இயக்கத்தை நிறுவிய பொன்மனு செம்மல் புரட்சி தலைவர் கண்ட வெற்றி சின்னம். மாண்புமிகு இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கட்டி காத்த வெற்றி சின்னம். இதுவரை தமிழகத்தில் அரசியல் வரலாற்றில் நடைபெற்ற 7 தேர்தலில் 10 தேர்தலை சந்தித்து 7 தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்ற இயக்கம். இந்த இயக்கத்திற்கு எத்தனையோ சோதனைகள் வந்திருக்கின்றது, பிரச்சனைகள் வந்திருக்கின்றது. அந்த நேரத்திலெல்லாம் அதையும் தாண்டி வெற்றி கூடிய நாட்டிய ஒரே இயக்கம் என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். அந்த வகையில் மாண்புமிகு அம்மா அவர்கள் தலைமையில் எனக்கு 2 முறை கோவில்பட்டி தொகுதிக்கு 2011 வாய்ப்பளித்தார்கள். அந்த 2011 முதலாக நான் களத்தில் வந்த நேரத்தில் கோவில்பட்டி தொகுதி மக்கள் நமது மாவட்டத்தில் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தொகுதி என்ற வரலாற்றை உருவாக்கி காட்டினார்கள். 5 ஆண்டு காலத்தில் எண்ணற்ற திட்டங்களை, குறிப்பாக கோவில்பட்டி தொகுதிக்கு 50 ஆண்டு காலம் நிலுவையில் இருந்த அத்தனை திட்டங்களையும், குறிப்பாக நகராட்சி பகுதிக்கு 2வது குடிநீர் திட்டம், ஊரகப் பகுதிகளுக்கு 248 என்ற குடியிருப்பு திட்டம் ஆகியவை தொடர்ந்து நீண்ட கால திட்டங்களாக 2011-12 ஆண்டிலிருந்து தொடங்கி 20 வரை அத்தனை திட்டங்களிலும் 2 முறை தொடர்ந்து வெற்றி பெற்றது காரணத்தினால் அந்த திட்டங்களெல்லாம் தொடர்ந்து நடைமுறைப்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்பை எனக்கு தொகுதி மக்கள் வழங்கினார்கள். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தன்னிறை விட்ட தொகுதி என்ற நிலவில் இன்றைக்கு கோவில்பட்டி தொகுதியை உருவாக்கி இருக்கின்றேன் என்ற மன நிறைவோடு இன்றைக்கு 3வது முறை மாண்புமிகு அம்மாவுடைய தெய்வீக ஆசியோடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கியிருக்கின்றார்கள். தொகுதி மக்களும் 2 நாட்களாக வேட்பாளர் அறிவிப்பதற்கு முன்பாகவே பல முறை தொகுதி என்ன பொறுத்தவரை எங்களுடைய கழக தொண்டர்களை பற்றி சொல்லவில்லை, பொதுவான மக்களே நிறைய பேர் மீண்டும் நீங்கள் போட்டியிட வேண்டும், அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால் உங்களுக்குத்தான் வெற்றியை தருவோம் என்று சொல்லி 2 நாட்களாக வேட்பாளர் அறிவிப்பதற்கு முன்பாகவே அந்த நிலையில் தான் இன்றைக்கு தொகுதி மக்கள் அந்த நிலையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிப்பு என்ற நிலை மனநிலையில் இருக்கின்றார்கள். இன்னும் சொல்லப்போனால் கோவில்பட்டி தலைநகர் சென்னையில் தொடங்கி கன்னியாகுமரி வரை தமிழகம் முழுவதும் 124 நகராட்சிகள் இருக்கின்றது. நான் சட்டமன்ற உறுப்பினராக அதுக்கு பிறகு அமைச்சராக இந்த 10 ஆண்டு காலம் பணியாற்றிய நேரத்தில் தான் கோவில்பட்டி நகராட்சி தான் தமிழகத்தில் தலைசிறந்த நகராட்சி என்ற நிலையையும் பெறுகின்ற அளவுக்கு தண்ணீரை பெற்ற நிலையில் மக்கள் பணிகள் நடைபெற்றிருக்கின்றது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் இன்றைக்கு அம்மாவின் அரசின் தேர்தல் அறிக்கையில் சொன்ன அத்தனை திட்டங்களை நிறைவேற்றி அதுவும் தாண்டி இன்றைக்கு குடிமராமத்து பணி இந்த அற்புதமான திட்டம், அம்மா மினி கிளினிக் என்ற 2000 மினி கிளினிக்களை தொடங்கி அதையெல்லாம் இன்றைக்கு நமது கோவில்பட்டி தொகுதியில் எண்ணற்ற மினி கிளினிக்களை அந்த திட்டத்தின் மூலமாக வழங்கியிருக்கின்றோம். அம்மா நகரம் நியாய விலைக்கடைகள் அனைத்து 131 கிராமங்களை உள்ளடக்கியது தான் நமது தொகுதி. 131 கிராமங்களுக்கும் 100% தரமான சாலைகள், போக்குவரத்து வசதிகள், குடிநீர் வசதி, எண்ணற்ற அடிப்படை வசதிகளை இந்த 10 ஆண்டு காலத்தில் நிறைவேற்றிய மன நிறைவு என்னிடம் இருக்கின்றது, அந்த நிறைவு மக்களிடமும் இருக்கின்றது. எனவே யார் வேட்பாளர் என்பதை பற்றிலாம் எங்களுக்கு கவலை இல்லை. எங்களை பொறுத்தவரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை புரட்சி தலைவி அம்மாவர்கள் இருந்த காலத்திலும் புரட்சி தலைவர் இருந்த காலத்திலும் சரி இன்றைக்கு மாண்புமிகு அம்மாவின் வழியில் அரசை நடத்தி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையிலான இந்த ஆட்சியிலும் துணை முதலமைச்சருடைய ஆசியோடும் வேட்பாளர் அறிவிக்கப்பட வேண்டும், வேட்பாளர் மட்டும் அறிவித்தால் வெற்றி என்ற நிலையில் தான் களத்திற்கு ஒவ்வொரு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்களும் வருவோம். அந்த வகையில் தான் நானும் வந்திருக்கின்றேன். அந்த வகையில் கோவில்பட்டி தொகுதி மக்கள் இன்றைக்கு தென் மாவட்டத்திலேயே, ஏன் சொல்லப்போனால் தமிழகத்திலேயே குறிப்பிட்ட அளவுக்கு சொல்லக்கூடிய அளவிற்கு அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தொகுதியாக கோவில்பட்டி தொகுதி தேர்தல் முடிவு இருக்கும் என்பதை நான் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். தூத்துக்குடி மாவட்டத்தில் எல்லாமே அறிவிச்சிட்டாங்க, ஏன் தலைநகரம் தூத்துக்குடினு வேட்பாளர் அறிவிக்காங்க? இன்னும் 9 தொகுதிகள் 10 தொகுதிகள் வரை அறிவிக்க வேண்டி இருக்கின்றது, கூட்டணியில் பேச வேண்டிய நிலையில் இருக்கின்றது. அதையெல்லாம் தலைமை முடிவு செய்யும் என்ற இறுதிப்பட்டியல் இன்றைக்கு 2வது பட்டியல், முதல் பட்டியல் வந்தது 6 பேர்கள், அதில் நமது மாவட்டத்தை சேர்ந்த ஒருவர் கூட வாய்ப்பு கிடைத்தது. 2வது பட்டியலாக நேற்று தான் 171 பேர்களுக்கு வாய்ப்பு அளித்திருக்கின்றார்கள். இன்னும் அடுத்த ஒரு பட்டியல் கூட வரலாம். ஏன்னு சொன்னால் 9 தொகுதிகளில் கூட்டணிகளை பேசி சமரசம் செய்கின்ற அந்த நிலையை செய்து வருகின்றார்கள். இன்னும் சொல்லப்போனால் தமிழகத்தில் இன்றைக்கு தேர்தலை சந்திப்பதற்கு தெம்போடு திராணியோடு முதன் முதல்ல வேட்பாளர் பட்டியலை வெளியிட்ட ஒரே இயக்கம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். இன்னும் திராவிட முன்னேற்ற கழகமும் வேட்பாளர் பட்டியல் கூட அவர்கள் அறிவிக்க முடியவில்லை. ஆனால் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு வெற்றி வேட்பாளர்களை முதன் முதலாக அறிவித்து இன்றைக்கு களத்தில் தேர்தல் பணிக்கு சந்திக்கின்ற நிலையில் நாங்கள் முதல் பணியை முதல் கட்டமாக முதலிலே அனைவரோட முதல்
வேகத்தில் நாங்கள் துவக்கி இருக்கின்றோம். எனவே வெற்றி நிச்சயம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்.